நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு துவா ஓதுறார். இந்த சபையிட ஒரு அர்ப்பணமாக நீங்க அதை பாடமாய்க்கொள்ள. நூஹுட கடைசி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லி வர, நான் வெளிப்படையா தாவா செஞ்சேன், உள்ரங்கமா செஞ்சேன், நான் இது பண்ண என்றுமே சரி வரல என்ற அளவு சொன்ன எல்லாம் வருது. அவங்களை பக்குள் துஸ்தகபிரு ரப்பக்கும் இன்னகுக்கான கஃபாரா, அவன் மன்னிப்பான், பாவ மன்னிப்பு தேடுங்க. வானத்திலிருந்து மழை பொழிஞ்சு பறக்கச் செய்வான், நீரருவிகளை ஓடச் செய்வான், நிலத்தில புட்புண்ட விளக்க செய்தான், அவ்வளவும் செய்வான் என்றெல்லாம் சொல்றார். எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியாக அவர் ஒரு துவா கேட்கிறார், யாழ்லா இந்த மண்ணுல உனக்கு சிறுக்கு செய்யற யாரையும் விருட்டாதா, விட்டுடா, சின்ன புள்ளகளை கூட விடா, அவ்வளவு பேரும் அழி. ஏழாம கடைசி துவா கேட்கிறான், சின்னவனை கூடி சின்னவன் இன்ன வயசு வரல விளையாடி கொண்டு இருக்கிறான் என்று விட்டா அவனும் அழிச்சாட்டியம் தான் செய்யும். லா ததர் அலல் காஃபிரீன மினல் காஃபிரீன தையார் இன்னக்க இன் ததருகும் யுதுல்லு இபாதக் வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவனுக்கு பிறக்கிற புள்ளகளும் பாஜிரா தான் பிறப்பான் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு துவா கேட்கிறான், ரப்பி கஃபிர்லி வழிவாளிதைய வளிமந்தகல வைத்திய முக்மினன் வலில் முக்மினின் வல் முக்மினன். தயவு செஞ்சு எல்லாரும் பாடமாய்க்கோங்க. என்ன துவா? ரப்பி கஃபிர்லி, எனது பாவத்தை மன்னித்தருவாய். வழிவாளிதைய, எனது பெற்றோர்களின் பாவத்தை மன்னித்தருவாயா. வளிமண் தகல வைத்திய முக்மினன், எனது வீட்டுக்கு ஈமானோடு யார் யாரெல்லாம் நுழைந்தார்களோ நுழைவார்களோ அவ்வளவு பேருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. வலில் முக்மினீன வல் மூமினான், முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மூமீன்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்தருள்வாயாக. எவ்வளவு அழகான ஒரு துவா, எவ்வளவு அழகான ஒரு இஸ்திகபார். ஓதுங்க பாருங்க, எங்களுக்கு துவா கேட்கிறோம், இஸ்திகபார், அல்லாஹ் மக்ஃபிரலி ரப்பி கஃபிரலி. அதுக்கு பிறகு வலிவாளிதை பெற்றோர்கள், சிலர்கள் மௌத்தானத்தினுடைய பெற்றோரை மறந்துட்டான். வலிமன் தகல வைத்திய முக்மினன், எனது வீட்டுக்கு ஈமானோடு நுழைந்தவர்கள். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்களோட வீட்டுக்கு நுழைறவங்க காடையன் யாரும் நுழைய அனுமதி கொடுக்கப்படா, தேவையில்லாத மகரம் இல்லாத யாரும் கணவனின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் மகரம் இல்லாத எவரையும் வீட்டினுள்ளே அனுமதிக்கப்படாது. வேண்டிய சாச்சடமானா இருக்கட்டும், ஒன்றாக படித்தவங்களாக இருக்கட்டும், அடுத்துட்டு சாச்சடமான மாப்பிள்ள இல்லையா கதவு திறக்கலாம். மார்க்கம் மகுரம் வேணும் வேணும். எப்படி குடி ஹராமோ விபச்சாரம் ஹராமோ, மகுரம் இல்லாத ஆம்பளைய கணவன் இல்லாத நேரத்தில் வீட்டுள்ள கடுக்கிறது ஹராம். எங்க வேண்டும் எல்லாம் மார்க்கம் குர்ஆன் சுன்னா பேசுகிறோம். வீட்டுல மகரம் சட்டம் கிடையாது. வெளிக்கு பிரயாணம் போகும்பொழுது யாரோடையும் போறது, மையத்து விட்டு போகும்பொழுது யாரோடையும் போறது, எந்த சொந்தக்காரராக இருந்தாலும் கணவன் மகரம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியிறங்கி ஒரு பெண் தனியாக தூர பிரதேசம் செல்வதற்கு அனுமதி கிடையாது. அத பாவத்தை செஞ்சு கொண்டு நீங்க மையத்து விட்டு போக தேவையில்லை, நீங்க கல்யாணம் விட்டு போக தேவையில்லை. இந்த சட்டம் வீணப்பட வேண்டும். வலிமன் தகல வைத்திய முக்மினன், எனது வீட்டுக்கு ஈமானோடு முழுமையான ஈமானோடு யார் நுழைந்தானோ அவனுடைய பாவத்தை மன்னித்து விடும். இதுல வீட்டில் வந்து போறவங்களோட சட்டம் தெளிவாக சொல்லப்படுது. வீட்டுக்கு வார மறுமக்களுக்குரிய பண்பு எதாக இருக்கணும்னு சொல்லப்படும். எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ பேசுறாங்க. தனது மகள குடுக்கத்திலே மாத்திரம் பலரு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய ஃபேமிலிகள், பெரிய தௌவா செய்யக்கூடிய ஃபேமிலிகள், அல்லாஹ் எங்களையும் பாதுகாக்க வேணும், நாங்க சொல்லித்தானாக வேண்டும். மகள குடுக்கத்திலே மாத்திரம் வீடு வாங்காத, மகர் கொடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல குர்ஆன் சுன்னா மார்க்கத்தோட நல்ல இயக்கங்களோட தொடர்புள்ள இவங்களை பார்த்து பேசுறோம். தாண்ட மகனுக்கு பொண்ணு எடுக்கும் பொழுது அதை பத்தி எந்த இதுவும் கிடையாது. சும்மா சின்ன இடத்துல உடையலுமா, அவருக்கு வரணும், அங்க ஏதாவது இருக்கணும், பிச்சைக்கார வீடுகளுக்கு போயலுமா, அல்லாஹ் ரிஸ்க்கு தாரான்ட்டு தான் மறந்துட்டாங்க. வலிமன் தகல வைத்திய முக்மினன், எனது வீட்டுக்கு நுழைகின்றவர்கள் இஸ்லாமிய பண்போடு ஈமானோடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவிலேயே சொல்லித் தருகிறார்.
இந்த துவாவை ஓதி பாருங்க, உங்களோட வீட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த முசிபத்தும் இருக்காது. அதை போன்று இன்னும் ஒரு துவாவையும், அதன் துவா இரண்டை மாத்திரம் நான் கூறி முடித்துக் கொள்கிறேன், நேரமும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு துவா வருகிறது. யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னித்து விடு. ரப்பிக்ஃபிர்லி, எனது பாவத்தை மன்னித்து எனக்கு முன்னிருந்தவர்கள், ரப்பனா எனது பாவத்தை மன்னித்து எனக்கு முன்னர் ஈமானோடு இந்த உலகத்துக்கு யார் யார் வந்தார்களோ அவர்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து. இதை மாத்திரம் அறிந்து கொண்டால் எங்களுடைய இஸ்லாமிய ஒழுக்கத்தை அழகாக விளங்கிக் கொள்ளலாம். யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னித்து ரப்பனா புர்லனா, ஏன்னா தௌபாவுக்கு இஸ்திக்பாருக்காக இந்த துவாக்களை ஞாபகப்படுத்துறேன். எங்களுக்கு முன்னர் பிறந்து வளர்ந்து மூத்தானவர்கள், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மூத்தானவர்கள், அவங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு போனவங்களை பதுவா செய்யலாம், உரை செய்யலாம். எங்கட சிலர்களுடைய எப்பவுமே பேச்சு தெரியுமா, பல இமாம்களுக்கு உரை செல்றது, அவங்கள போஸ்ட்மார்ட்டம் செய்யறது, அவங்களை பத்தி குறை பேசுறது, முந்தி ஊர்ல இருந்த பழைய தலைவர்களுக்கு பேசுறது. இது சிலர்களுடைய சில இயக்கங்களை உருவாக்கினவர்களுக்கு நாங்க பேசுறது, எங்கட வேலை அல்ல. அல்லாஹ் கொடுக்கிற முடிவாது. அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றான், நீ துவா கேளு, ரப்பன புர்லனா வலி இஹ்வானி நல்லதின சபக்கூனா பில்லீமா, எங்களுக்கு முன்னர் இஸ்லாத்தில ஈமானில இருந்து விட்டு மூத்தானவர்களின் பாவத்தை மன்னித்து. எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் கொண்டவர்களின் விடயத்தில் குரோதத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தி விடாத, உள்ளத்திலிருந்து அகற்றிவிடும். இன்னக்க ரவுஃபுர் ரஹீம், நீ இரக்கமுள்ளவன் அருள் பாலிப்பா. இவ்வாறான துவாக்களையும் குடும்பத்துக்காக தாய்மார்கள் குறிப்பாக ஆண்கள் குடும்ப தலைவர்கள் கேளுங்கள். கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது என்ன, ரப்பி ஜுனுபுனி வபடிய அன் அபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை உடைத்தவர்கள், ஒரு அரசனோடு போராடியவர்கள், கௌபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா ஏற்றுக்கொள், வத்துபு அலைனா பாவத்தை மன்னித்து விடு என்றெல்லாம் கேட்டுவிட்டு, ரப்பி ஜுனுபுனி வபடிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளை குட்டிகளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், இசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பின்னால் வரக்கூடிய எல்லோரையும் கூட்டி சொல்றாரு, எனது பிள்ளை குட்டிகளையும் சிலை வணக்கம் செய்வதை விட்டும் எங்களை நீ ஓரங்கட்டி விடு, ஒதுக்கிவிடு. கேளுங்க இந்த துவாக்கள், என்னோட மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் ஓலம் புள்ளகண்ட நில, இப்ப ஷியா பிரச்சனை, இன்னும் உள்ள பிரச்சனை, காதியானி பிரச்சனை, அடுத்த நூற்றாண்டு அல்லாஹ் ஓலம் இந்த உலகத்திலே மிக மோசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். எனவே நாங்க இருக்கக்கூடிய காலம் இப்படியாவது போய்விடும். பிள்ளை குட்டிகளுக்காக இப்படியான துவாக்களை கேளுங்க. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா மிகவும் விசேஷமான, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்த கல்லத்தி அன்னம்த அலை, யா அல்லாஹ் வஅலா வாலிதை, யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் பாலிப்பாயா, நீ எனக்கு தந்த நியமத்துகளுக்கும் எனது பெற்றோருக்கு தந்த நியமத்துகளுக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு அருள் புரிவாயா. அண்ணாமல சாலிகன் தருளா, நீ பொருந்தும் அமலை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயா. வாசலிஹலிஃபிதுர்ரியத்தி, எனது பிள்ளை குட்டிகளை சாலிகானவர்களாக எனக்கு மாட்டித் தருவாயா. இன்னி துப்து இலைக்க வைன்னி முனல் முஸ்லிமின், ரப்பே நான் இவ்வளவு துவாவை கேட்கிறேன், எப்படி தெரியுமா, நான் உன்னிடம் தௌபா செய்து பாரிய முஸ்லிம் சமூகத்திலே ஒருவன் என்று கூறிக்கொண்டு கேட்கிறேன். நாங்க புள்ள குட்டிகளுக்கு துவா கேட்கணும், துவா கேட்கணும் என்று எல்லாரும் என்ன துவா கேட்கறது, புள்ள நல்லா பாஸ் ஆகணும், ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகணும், ஓ லெவல்ல 9A, ஏ லெவல்ல 3A, அவர் யூனிவர்சிட்டி போகணும், அவர் நல்ல சம்பாதிச்சோணும், போற பிசினஸ் சரிவரணும், வெள்ள இதெல்லாம் தான் கேட்கிறோம். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட என்ன புள்ள சாலிகானவரா இருக்கணும், இந்த எத்தனை பேர் கேட்கிறோம். புள்ளக்கு துவா கேட்கணும்,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அங்கீகரிக்கப்பட்ட துவா குர்ஆனில் 1400 வருஷங்களுக்கு மேல் இருக்கிறது. இன்னும் பெற்றோர்களாகிய நாங்க அதை பாடமாக்கவில்லையே என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இஸ்திக்பார் தௌபாவை கடைசியில் அதிகம் கேளுங்க, செய்யுதுல் இஸ்திக்பார் ஓதுங்க, அஸ்தோபுருல்லா 100 முறை காலை மாலையில ஓதிக்குங்க. அஸ்தோபுருல்லா வாத்துவிலை என்பதை இப்படியான ஒரு மஜ்லிஸ்ல ரசூல்லா பக்கத்தில் இருந்த நபித்தோழர் சொல்றாரு, 100 முறை ரசூல்லா சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று. எனவே இப்படியான இஸ்திக்பார் அதிகமாக செய்வோம். கடைசி இரவு அதிகம் அதிகம் கேள்வோம். 27 அண்டு லைலத்துல் கத்ர் அண்டு சில ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறார், கடைசி ஒத்தைப்படக்கூடிய தினங்களில் அண்டு வந்திருக்கிறது. அனைத்தையும் கூட்டி கழித்து இயன்றளவுடைய அமல்களில் ஈடுபடும். குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துவோம், ஊரின் ஒற்றுமையை ஏற்படுத்துவோம், நாட்டின் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை ஏற்படுத்துவோம், இஸ்லாமிய தலைமைகள் ஒன்றுபடுவதற்காக துவா செய்வோம். நாங்கள் சர்வதேச ரீதியில் முஸ்லிம்கள் இழந்த 1923 இழந்த ஹிலாபத்து திரும்ப வர வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். இப்படி இல்லாமல் பலஸ்தீன் விடுதலை செய்யப்படுவதற்காக கேட்போம். சிரியாவிலே, ஜோர்தானிலே, பலஸ்தீனத்திலே, ஏனைய ஈராக்கிலே, இன்னும் உள்ள பகுதியிலே ஃபல்லூஜா என்ற அகலுசுன்னவல் ஜமாத்து கிராமம் இப்பொழுது அப்படியே முற்றுகையிடப்பட்டு இன்று அஷ்ரது அண்ணா அலியன் வலியல்லா என்று சொல்லும் அளவுக்கு அங்கு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் காஷ்மீரின் பிரச்சனை, ஆப்கான் பிரச்சனை முடியவில்லை. எங்களுடைய நாட்டிலே அச்சுறுத்தல் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்குமாக இந்த கடைசி வேளையில் நாங்கள் கேட்போம். வபில் அஸ்ஹாரிகும் யஸ்தக்ஃபிரூன், அவர்களுடைய சஹர் வேளையில் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, கழிந்த காலங்கள் போயிட்டது, எஞ்சி இருக்கும் காலம் இருக்கிறது. ரமலானுக்கு பிறகும் செய்த அமல்களுக்கு மூடுவிழா கொடுக்க வேண்டாம். ரமலானுக்கு பிறகு இரவு தொழுகைக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, வித்ருக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, குர்ஆன் ஓதுவதற்கு தடை கிடையாது. எனவே தொடர்ந்து அமல் செய்வோம், தொடர்ந்து இருப்போம். ரமலானின் ஆரம்பத்தை அடைந்த, நடுவை அடைந்த, கடைசி பகுதியின் பெரும்பகுதியை அடைந்த நாம் இறுதி வரை அடைவதற்கும் ரஹ்மான் நல்லருள் பாலிப்பானாக. இந்த ரமலானிலே பரிபூர்ணமான நன்மை பெற்ற கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஷைத்தானியத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தை, வீட்டை, சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ஆண்களும் பெண்களும் விசேடமாக அருமையான தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வீடு இஸ்லாமிய வீடாக மாற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இஜ்அலு புயூதக்கும் கிப்லா, உங்களுடைய வீடுகளை மார்க்கப்பட்டுள்ள ஈமானுள்ள வீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று. எனவே உங்களுடைய கணவன் வீட்டிலிருந்து பாவம் செய்வதற்கு நீங்கள் விட வேண்டாம். அவர்கள் போன் எடுத்துக்கொண்டு இன்னொருவருடன் தூஷணம் பாடிக்கொண்டு தேவையில்லாத வார்த்தையில் பேசுவதாக இருந்தால் அதை நிறுத்தும் பொறுப்பு தாய்மார்க்கிறார். மோசமான விடயங்களில் அவர் தொழாமல் தூங்குகின்றார் என்றால் எழுப்பி பள்ளிக்கு விரட்டும் பொறுப்பு தாய்மார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் மறுமே நாளில் வீடுகளை பற்றி, பெண்களிடம் கணவன் கட்டித்தந்த வீட்டையும் கணவனின் பிள்ளைகளை பற்றியும் உங்களிடம் தான் நல்லா கேட்பார். அந்த இருவரையும் சாலிகானவர்களாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பையும் நீங்கள் செய்வீர்கள். குடும்ப தலைவர்கள் உங்களுடைய பொறுப்பை செய்வீர்கள். எல்லா இஸ்திக்பாரும் எல்லோரும் செய்கிறோம். பெற்றோரை மறக்கிறோம், நண்பர்களை மறக்கிறோம், சகோதரர்களை மறக்கிறோம், அவர்களோடு கோபம் முரசி பார்க்கிறோம். ஒற்றுமை இல்ல, எல்லா தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஆலம். எனவே இவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், சமூக ரீதியில் ஒன்றுபட வேண்டும். இயக்கங்கள் வேறுபடலாம், கட்சிகள் வேறுபடலாம், அவரவர்கள் அவர்களுடைய சுவர்க்கத்துக்கு தேடட்டும். நாங்கள் அவர்களுடன் சிரிப்பதும் சலாஞ்சொல்லுவதற்கும் இயக்க பிரிவினைகளும் கட்சி பிரிவினைகளும் ஏனைய பிரிவினைகளையும் தடை இல்லை. அரப்த வமல்லம் தாரிப், அறிந்த முஸ்லிமுக்கும் அறியாத முஸ்லிமுக்கும் சலாஞ்சொல்லுவோம். அந்த நிலையில் மாற்றிக்கொள்வோம். மறுமை நாளில் நபிகளாரின் உன்னதமான உம்மத்தின் ஒருங்கிணைப்பு மகாநாடு ஒன்று சேரக்கூடிய இடம் ஹவுதுல் கௌதருக்கு பக்கத்திலே. எனவே எல்லா முஸ்லிம்களும் அங்கு சுன்னாவை செய்து இங்கு நல்லமல் புரிந்து ஒற்றுமையாக இருந்து குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் இம்மையிலும் ஜெயமடைய முடியும், மறுமையிலும் ஜெயமடைய முடியும். அதற்காக தயாராகுவோம். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.